இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. நாங்கள் ஒரு மொபைல் ஆப் ஒன்று உருவாக்கி வச்சுருக்குறோம், நேச்சர் லைஃப்னு பேர் இருக்குது. இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை வந்து எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீயான ஆப்பு, இதில் வியாபார நோக்கம் எதுவும் கிடையாது. விவசாயம் விற்கும்போது என்ன பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம், கேஷாக வாங்கிக்கலாம். மெயினாக இது வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊரோட பொருள், நேட்டிவ் பொருள் வாங்கி எல்லாம் பயனடையணும் அப்படிங்கிற ஒரு இது வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது எல்லா மொழியிலும் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொழியிலுமே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடைத்தரகர்களை தவிர்க்கிறதுக்காக இந்த ஆப்பை நாங்கள் பண்ணிக்கிறோம். இதில் லாபம் வந்து தரகருக்கு போக வாய்ப்பே இல்லை, விவசாயி மொத்த லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இல்லை வழக்கம் போல் நீங்கள் இப்போது தேடும்போது என்ன மாதிரி பொருளை பார்க்கணும், சர்டிஃபிகேட் இருக்கிற பொருளாக வாங்கணுமா, நல்ல நாலஞ்சு பொருள் இப்போ நீங்கள் தேடும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு காமிக்கும். அது கூடவே இல்லை எனக்கு சர்டிஃபிகேட் இருக்கிறதா வேணும், இல்லை சீப்பாக இருக்கிறதா வேணும், இல்லை எனக்கு வந்து மக்கள் ஏற்கனவே வாங்கி பயன்படுத்தி நல்லாக பொருள் தான் வேணும்னு சொல்லிட்டு அதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் நம்ம தேவையான பொருள் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து, நான் என்னோட பொருள் விற்க கஷ்டப்பட்ட மாதிரி எந்த விவசாயம் கிடப்படக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த ஆப் இருக்கிற ஒரு 1000 பேர் ஆல்ரெடி டவுன்லோட் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. இதில் என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, ஒரு இயற்கை விவசாயத்தோட இயற்கை பொருளோட மகிமை தெரிஞ்சவங்க இந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ண போகிறாங்க. அப்போது இந்த விவசாயம் நல்ல விலை கிடைக்கும், ஏன்னா அவங்க வந்து நல்ல விலை கொடுக்க தயாராக இருப்பாங்க. நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணுன்னா கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க, அங்கே போயிட்டு நேச்சர் லைஃப் அப்படிங்கிற வார்த்தையை டைப் பண்ணணும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண உடனே அதில் புது யூஸராக இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணால் போதும், ரிஜிஸ்டர் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும், பேர், ஃபோன் நம்பர். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இதுவெல்லாம் யாராச்சும் உங்கள்கிட்ட உங்கள் பொருள் வாங்குறதுக்கோ இல்லை உங்கள் நீங்கள் யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும்னா அந்த நம்பர் யூஸ் ஆகும். டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ரெண்டு செக்ஷன் இருக்கும், விற்பனையாளர், நுகர்வோர் அப்படின்னு ரெண்டு இது இருக்கும். ரெண்டு பேருக்குமே தேவையான, இப்போ விற்பனையாளர்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருள் இருந்தாலும் சரி அந்த பொருளை நீங்கள் ஒரு 6 வகையான வியூ காமிக்கலாம், ஃப்ரண்ட்டு, சைடு, டாப்பு, பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம். அதை வாங்கும்போது பார்க்கும்போது என்னன்னா ரொட்டேட் பண்ணால் அது 3D சுற்றி பார்க்குற மாதிரியே தெரியும். அது ஒரு முழு விவரம் கிடைக்கும். அந்த பொருளை பற்றி ஒரு 4-5 லைன், என்ன பொருள் இது, எதுக்காக இதை வாங்கணும், இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, ஏன் இயற்கையான பொருள் நீங்கள் இதில் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற 4-5 லைன் அதில் போடலாம். நம்ம பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நுகர்வோர் அங்கே போய் அவங்க தேடும்போது உங்களோட பொருள் அங்கே தெரிய வரும். யாராவது தேடும்போது வந்து உலகம் ஃபுல்லாக இது தெரியும். நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒரு 8 மொழியில் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளோட தமிழ்லேருந்து ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, பெங்காலி, சைனீஸ் எல்லா லாங்குவேஜும் நாங்கள் போட்டுக்கிறோம். எந்த ஊரில் போட்டாலும் நம்ம என்ன நம்ம மொழி சொல்லிக் கொடுப்போம். இப்போ தமிழ்னு சொன்னோன்னா தமிழ் மட்டும்தான் வரும், அது உங்களுக்கு தமிழ் எல்லாத்தையும் காமிக்கும். நீங்கள் ஹிந்தி போட்டிருந்தீங்கன்னா ஹிந்திலேருந்து எல்லாம் கன்வெர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி அதை காமிக்கும். ஸோ அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம், நம்ம பொருள் தேனவுன்னு ஃபில்டர் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வச்சு நம்ம ஃபில்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆளை பொறுத்து, நீங்கள் விவசாயியோ இல்லை நுகர்வோரோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நியூஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது, என்னென்ன புதுசாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்னு வரும். அதுவும் இல்லாமல் கேஸ் ஸ்டடி, ஏற்கனவே யூஸ் பண்ணவங்க, எனக்கு வந்து உதாரணத்துக்கு எனக்கு தோலில் இந்த பிரச்சனை இருந்துச்சு, நான் இவரோட பொருளை வாங்கினேன், அதை ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாரம் ட்ரை பண்ணேன், 3 வாரம் ட்ரை பண்ணேன், எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஸ்டடியும் சொல்லுவோம், அதுவும் போடலாம். அதுவும் இல்லாமல் கேள்வியும் கேட்கலாம், எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, நான் எந்த பொருளை வாங்கினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி. இந்த மாதிரி விவசாயிக்கும் நுகர்வோருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டு செக்ஷன் இருக்கும், நுகர்வோர், விற்பனையாளர், இதுதான் இந்த ஆப்போடு. ஸோ எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நன்றி.